இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வளமையான அந்த நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமை காலை வணக்கத்தை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில தாய் திருச்சபையானது நாம் திருமுழுக்கு யோவானின் பிறப்பை கொண்டாட அழைக்கின்றது. இந்த திருமுழுக்கு யோவானின் பிறப்பிலே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் அற்புதம் நிகழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். நற்செய்தியிலே பார்க்கின்றோம், நாம் யோவானுடைய திருமுழுக்கு யோவானுடைய பெற்றோர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுக்கு குழந்தை இல்லை. எனவே பக்கத்து வீட்டார் சொந்தக்காரர்கள் எல்லாம் அவர்களை ஏளனமாக பார்க்கின்றார்கள். எனவே கடவுள் அவர்களை சபித்து விட்டார், எனவே கடவுளுடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கு இல்லை, எனவேதான் குழந்தை பிறக்கவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம் ஒரு வித்தியாசமான மாறுபட்ட கருத்து நமக்கு கிடைக்கின்றது. காரணம், எலிசபெத்தும் சக்கரியாவும் ஒரே மனநிலையில் இருப்பதை பார்க்கின்றோம். அது என்ன ஒரே மனநிலை என்று சொன்னால், கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும், அதுதான் கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும். வேற எதுவும் நமக்கு மகிழ்ச்சியை தராது. எத்தகைய சூழ்நிலையிலும் நாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். எனவே யோவான் ஒரு சாதாரண ஒரு மரபிலிருந்து வரவில்லை, மாறாக அவர் ஆரோன் குலத்திலிருந்து வருகின்றார். கடவுளுக்கு பணி செய்கின்ற, கடவுளுடைய அந்த சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய, அந்த சன்னிதானத்தில் பணி செய்கின்ற அந்த மரபிலிருந்து வருவதை பார்க்கின்றோம். எனவே அவருடைய பெற்றோர்கள் இவரை பற்றி மிக பெரிய ஆளாக வருவான், ஒரு பெரிய குருவாக வருவான் என்று சொல்லாம் கனவு கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே அவருக்கு என்ன பெயரிட வேண்டும் என்று சொல்லி அவருடைய சொந்தக்காரர்கள் எல்லாம் கேட்கின்ற பொழுது எலிசபெத் சொல்கின்றார், ஜான் என்ற பெயரிடுங்கள் என்று. ஆக அவர்களுடைய அந்த வழிமரபிலே அவர் அந்த மாதிரி பேரை யார் வைத்ததும் கிடையாது. இருந்தாலும் எலிசபெத் சொல்கின்றார், உடனே சக்கரியாவும் அதனை ஆமோதிப்பதை பார்க்கின்றோம். இந்த இருவருமே வயது முதிர்ந்த சூழ்நிலையிலும் தங்களுக்கு எதுவும் ஆண்டவரால் அருளப்படாமல் இருக்கின்ற சூழ்நிலையும் கூட ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டிய தாகம், ஒரு ஆர்வம் அவர்களுக்குள்ளே பொங்கி எழுவதை நாம் பார்க்கின்றோம். எனவேதான் இறுதி வரை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் கேட்டிருந்தபடி, எலிசபெத் கேட்டிருந்தபடி அவருக்கு ஜான், யோவான் என்று பெயர் வைப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் ஆண்டவருடைய வழியை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருடைய விருப்பத்தை பின்பற்ற வேண்டும், ஆண்டவருக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நம்மைத்தாமே நம்பிக்கொண்டிருக்கின்றோம். எத்தகைய காரியங்களை நாம் செய்திருக்கிறோம் ஆண்டவருக்காக? ஆண்டவருடைய விருப்பப்படி நடந்திருக்கின்றோமா? ஆண்டவருடைய விருப்பப்படி எதையாவது நாம் செய்திருக்கின்றோமா? என்னுடைய பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னை சுற்றி உள்ளவர்களுக்காக, என்னுடைய அண்ணன் தங்கிக்காக எதையாவது ஒன்றை நான் செய்திருக்கின்றன, அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை நான் செய்திருக்கின்றான் என்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தியிலே பார்க்கின்றோம், யோவான் என்ற பெயரை கேட்ட உடனே பக்கத்தில் உள்ளெல்லாம் உடனே சிந்திக்கிறார்கள், இந்த பெயர் இந்த மரபிலே யாருக்கும் இல்லையே, ஏன் இந்த பெயரை வைக்கிறார்கள் என்று சிந்திக்கிறார்கள். அப்படி சிந்திக்கின்ற வேளையில்தான் எலிசபெத் அவள் அந்த இறை வாக்கை பெற்றுக்கொண்டதை நினைவுபடுத்துகின்றாள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில நாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நினைக்கின்றோம், ஆனால் அதற்கு மாறானதை தான் செய்து கொண்டிருக்கின்றோம். இங்கே எலிசபெத்தும் சக்கரியாவும் இருவருமே கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக தங்களையே முழுவதுமாக கொடுக்கின்றார்கள். அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று நம்பினார்கள், இறுதியாக கேட்கப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த வயதான அந்த தம்பதியினரை போல நாமும் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்வோம், ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை தயாராக்கிக் கொள்வோம். எத்தகைய சூழ்நிலையிலும், எத்தகைய துன்ப நேரங்களிலும் சரி, துயர நேரங்களிலும் சரி, மகிழ்ச்சியான நேரங்களிலும் சரி, ஆண்டவர் நம்மை வழி நடத்தி நம்மை அவருடைய சீடர்களாக, அவருடைய அன்பின் சாட்சிகளாக மாற்ற நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். ஆமென்.